பிரம்மாண்டம் பேரின்பம் சிறந்த தரம் சிறிய விலை ஃபேண்டஸ்டிக் ஜெயச்சந்திரில் மட்டுமே ஆடி தள்ளுபடி 5 முதல் 20% வரை. பெற்றவங்க அக்கௌண்ட்டில் வந்து பணத்தை சேர்க்கறது பெரிய விஷயம் கிடையாது, பின்னாடி கர்மாவை சேர்க்காமல் இருக்குது தான் பெரிய விஷயம். சித்தருக்கு வழிபாடு இருக்கணும் இல்லை தெய்வ வழிபாடு இடத்துல எதுனா ஒன்று இருக்கணும். யாரோட கண்ட்ரோலில் நம்ம இல்லை அப்படின்னா எதுக்குமே இல்லாமல் இருக்கணும். ஸோ அந்த வீடுன்றது எல்லாமே ஒரு அமைப்பு வேணும், வாஸ்துன்னு சொல்லுவாங்க. அந்த வாஸ்து பிரகாரம் எல்லாமே அமைப்பாக இருந்துட்டாலே அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கம்பல்சரி இருக்கும். ஒரு ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு கருங்காலிக்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது. முதல்ல நம்மளை பெற்றவங்கள கரெக்டாக நம்மளை முதல்ல பார்க்கணும். ஃபஸ்ட்டு அங்கே தான் ஸ்டார்டிங்கு. நம்ம ஒய்ஃப் நம்மளை என்னவா நினைக்கிறாங்க, அவங்க என்ன பேச வராங்க, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க வந்து ஒரு 10 நிமிஷம் பேசினாலே எங்களை மாதிரி ஆளுங்கிட்ட வரண்டி வேலையே இல்லை. நான் திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போகிறது, குடும்பமாக போகிறது, நீங்கள் கேட்டிங்களே டூராக போகலாமா, தெய்வ வழிபாடு பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு டூராக போயிட்டு அவங்க அவங்களுக்கு தேவையான சாமி கும்பிட்டு கோரிக்கை வைக்கணும். எந்த சாமியாக இருந்தாலும் சரி கோரிக்கை வைக்கணும். கோரிக்கைன்னா இது செஞ்சு கொடு, நான் செய்வேன்னு இல்லை, நீ தான் என்னை படைத்த, நீ தான் இந்த உலகத்தை கொண்டு வந்த, நீ தான் என்னை தூக்கி விடணும், நான் இந்த மாதிரி சிக்கிக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கேன், நீ என்னை காப்பாற்று. எங்களதில் பால் கித்தாப்னு சொல்லுவாங்க, அதுலேயே வந்துடும். இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்த, இப்போ எப்படி இருக்க போகிற, நீ எதுவரையும் வாழ்க்கை முடியும்னு. ஐபிசி பக்தி வழங்கும் ஆடி பரவசம் 2023 August 4 வெள்ளிக்கிழமை நடக்க இருக்கு. முத்துசிற்பி அண்ணாவோட நாங்களும் பாட போறோம்ங்கிறது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. உங்களோட வருகைக்காக வாணி மஹால்ல நாங்க காத்துட்டு இருப்போம், மறக்காம வந்துருங்க. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீ விக்னேஸ்வரி ஸ்ரீனிவாசன். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையில் நல்லா போயிட்டே இருந்தது, திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் வந்து எங்களுக்கு வருது அப்படின்ற மாதிரி மக்களுக்கு அவங்கவுங்க வாழ்க்கையில் தனிப்பட்ட நிறைய நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து ஒவ்வொரு தீர்வு வந்து எதிர்பார்த்து காத்துட்ருப்பாங்க. நம்மளும் வந்து ஒவ்வொரு வீடியோக்களில் நிறைய ஜோதிடர்கள் பார்ப்போம், அப்படின்லாம் வந்து ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இப்போவுமே வந்து நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் மாலிக். உங்களுக்குமே உள்ள ஒரு சில சந்தேகங்களை வந்து இப்போ நான் கேட்க போகிறேன், அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம் சார். வணக்கம். பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லா பக்கமே சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்களோட லைஃப் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க என்னென்ன பண்ணணும்? கரெக்டாக கேட்டீங்க. எப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபஸ்ட்டை வந்து நம்ம முதல்ல பாசிட்டிவான மெயின் செட்டை நம்ம கிளியராக வச்சுக்கணும். ஏன்னா எப்படி வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் செய்யலாம், எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு கிடையாது. இப்படி தான் இருக்கணும் லைஃப்னா, இப்படி தான் இருக்கணும், யார்கிட்ட எப்படி பழகணும், எங்கே நடந்துக்கணும், ஒரு கோவில் ஆகட்டும், ஒரு சர்ச் ஆகட்டும், இல்லை ஒரு மசூதி ஆகட்டும், இப்படி தொழுவி போகணும், இந்துசாக இருந்தால் இந்த ரிலீஜனாக இருந்தால் ஸோ சாமி கும்பிடணும், அந்த மாதிரி நம்ம முதல்ல நம்மளே கிளியராக வச்சுக்கணும் ஒன்று. செகண்ட்ரி பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற இடம் எங்கே, ஒரு நாளில் 24 நேரத்தில் பார்த்திங்கன்னா 12-13 நேரம் அதிகமாக இருக்கிறது நம்ம வீடு தான். ஸோ சந்தோஷம், துக்கம், இன்பம், துன்பம் எதுவாக இருந்தாலும் எங்கே இருப்போம், அதிகமாக வீடு. ஸோ அந்த வீடுன்றது எல்லாமே ஒரு அமைப்பு வேணும், வாஸ்துன்னு சொல்லுவாங்க. அந்த வாஸ்து பிரகாரம் எல்லாமே அமைப்பாக இருந்துட்டாலே அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கம்பல்சரி இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த இடத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரத்துக்கு சில வேலைப்பாடுகள் இருக்குது, அந்த மாதிரி பண்ணி கூட வைப்ரேஷனாக வச்சுக்கலாம். பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் சொசைட்டியில் சர்வே பண்ணவே முடியும், அதுக்கு எங்கே போனாலும் சரி. இப்போ வீட்டுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வேணும் ஒருத்தங்களுக்கு அப்படின்னா அவங்க என்ன மாதிரி பண்ணணும், ஏதாவது பூஜை பண்ணுறது அப்படின்ற? ஆமாம், இப்போ நிறைய பரிகாரம் இருக்குது பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறதுக்கு. சில பேர் பார்த்திங்கன்னா சிம்பிள் ஷார்ட்டாக சொல்லப்போனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு மாலை போட்டுப்பாங்க, சில மணி போடுவாங்க, பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். இப்போ இந்த நார்மலாக ஒரு பாடி ஹீலாக இருக்கிறதுக்கு ஸ்படிகம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கு ஒரு மாலைகள் இருக்குது, அந்த மாதிரி போடுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சாமி படம் வச்சு சாமி இந்த பூஜை பண்ணி அந்த வழிபாடு பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணால் வாரத்தில் 6 நாள் கோவிலுக்கு போகிறவங்களும் இருக்காங்க, மாதத்தில் 1 நாள் போகிறவங்க இருக்காங்க, வருஷத்தில் 1 நாள் போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ பட் சாமி வந்து இருக்கிற இந்த பக்கம் போகாதவங்களோட இருக்காங்க, நம்ம யாரும் குத்தம் சொல்ல முடியாது. ஒரு ஒருத்தவங்க மெயின் செட்டு பொறுத்து நம்ம என்றைக்குமே பாசிட்டிவாக இருக்கும்னு நினச்சோன்னா நம்மளோட வந்து ஒரு சித்தர் வழிபாடோ இல்லை தெய்வ வழிபாடோ எதனா ஒரு கண்ட்ரோல் நம்ம இருந்தால் தான். ஒரு குழந்தை வளருதுன்னா அப்பா அம்மா அரவணைப்புன்னு சொல்லுவாங்க, அது இல்லைனா அந்த குழந்தை எப்படி இருக்கும், சரியாக வருமா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பும், நம்ம ஒரு சித்தருக்கு வழிபாடு இருக்கணும் இல்லை தெய்வ வழிபாடு இடத்துல எதனா ஒன்று இருக்கணும். யாரோட கண்ட்ரோலில் நம்ம இல்லை அப்படின்னா எதுக்குமே இல்லாமல் நடத்தணும். கிலோமீட்டரில் செலவு பண்ணிட்டு போனால் அவசியம் இல்லை, நின்ற இடத்துல மனசாரி சாமி கும்பிட்டாலும் சாமி தான். ஓகே. அண்ட் சார், நீங்கள் சொன்னீங்கல்ல நிறைய மாலைகள்லாம் வந்து போடுவாங்க, ஸ்படிகம் போடுவாங்க, அது வந்து உடம்புக்கே வந்து குளிர்ச்சி அப்படின்னு, கருங்காலி போடுவாங்க, நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது இந்தந்த மாலைகள் போட்டால் இந்த மாதிரி நல்ல வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு எதுவும் விஷயங்கள் உண்டா? இருக்குமா, இப்போ நீங்களே சொன்னீங்க இல்லையா கருங்காலின்னு வாங்க. கருங்காலின்றது பார்த்தீங்கன்னா ஒரு உடம்பு வந்து எப்போவுமே வந்து நம்மளை வந்து ஒரு குட் வைப்ரேஷன் வச்சுக்கோன்னு வாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா
ஒரு ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு கருங்காலிக்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது. இப்போ மிட் நைட்டில் வரீங்க, இப்போ மிட் நைட்டில் போகிறோம். இப்போ எங்கள் இஸ்லாத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் தாயத்து போட்டுப்பாங்க, கருங்காலி போட மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இப்போ நான்லாம் கருங்காலி போட்டிருக்கதோ போட்டிருக்கேன். ஸோ எனக்கு சில நேரத்தில் டிப்ரெஷனாக இருந்தால் சில நேரத்தில் கையில் எடுத்துகிட்டு அதை கவுண்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரிலாம் சில பண்ணும்போது நம்மளுக்கு பெட்டர் தெரியும். அதுக்கு சில மணிகள் இன்னும் கருங்காலின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சுது, இன்னும் சில நேம்லாம் தெரியாததெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் போடுறது ஒரு வகையில் நல்லது தான். நம்புறவங்களுக்கு அது, நம்பாதவங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஒருத்தருடைய தனி நபருடைய எண்ணம் வந்து நேர்மறையாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்னென்ன பண்ணணும்? முதல்ல நம்மளை பெற்றவங்களை கரெக்டாக நம்மளை முதல்ல பார்க்கணும். ஃபஸ்ட்டு அங்கே தான் ஸ்டார்டிங்கே, அடிக்கல்னு சொல்லுவாங்க, அங்கே தான் பேஸே. முதல்ல நம்மளை பெற்றவங்கள நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா அதுக்கடுத்தது மனைவி, அதுக்கடுத்தது சொசைட்டி, நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட் சர்க்கிள். ஸோ இதெல்லாம் கரெக்டாக வரும்போது நம்மளுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ், ஒரு நியாயமான, ஒன்று சொல்லுவாங்கன்னா ஒரு ஒரு நியாயமான தொழில். இது பண்ணால் ஹலாலுன்னு சொல்லுவாங்க, எங்களது ஹராம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஹலால்னால் ஒரு ஒரு கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஒரு பிஸ்னஸோ எதுவும் ஒன்றும் இருக்கட்டும், கெடுதல் வழியில் போகாமல் நல்ல வழியில் எடுத்து பிஸ்னஸ் பண்ணி அது மூலிமா 10 ரூபா வந்து அந்த 10 ரூபாவை நீங்கள் வீட்டில் கொடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அது லைஃப் லாங் சூப்பராக இருக்கும். இதே கெடுதல் பண்ணி கெடுதல் வழியில் சம்பாரித்து 1 கோடி ரூபாய் 1 மந்த்து சேலரியாக வாங்கி கூட அதை நீங்கள் வீட்டில் சாப்பிட்டு ஏசியே போட்டு நிம்மதியாக நீங்கள் தூங்கினாலும் தூக்கம் வராது, நிம்மதி இருக்காது, நிம்மதி இருக்காது. கெடுதல் வழியில் வர்ற காசில் 1 ரூபாய்க்கும் நம்ம படைத்தவனுக்கு பதில் சொல்லியே ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கெடுதல் வழின்றது அது ஒருத்தனை அழிக்கிற வழியாக இருக்கும். கெடுதல்ன்றது பிளான் பண்ணுறது எதுக்கு, அது யூஸ் பண்ணால் ஒருத்தனுக்கு போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதில் வர 10 ரூபாய் இருந்தாலும் அதை நம்ம பிள்ளைங்க சாப்பிட்டா அது எங்கே போவோம், அந்த பாவம் பிள்ளைங்க தான் சேரும். பெற்றவங்க அக்கௌண்ட்டில் வந்து பணத்தை சேர்க்கறது பெரிய விஷயம் கிடையாது, பின்னாடி கர்மாவை சேர்க்காம இருக்கிறது தான் பெரிய விஷயம். இப்போ ஒரு கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒரு ஒற்றுமை இல்லாமல் போகுது அப்படிங்கும்போது அது வந்து அந்த பிரச்சனைக்கு ஏதாவது வழி இருக்கா? இருக்குமா, வழி நிறைய இருக்குமா. ஸோ முதல்ல வந்து முதல்ல அவங்க ஆப்போசிட் பர்சன், நம்ம ஒய்ஃப் நம்மளை என்னவா நினைக்கிறாங்க, அவங்க என்ன பேச வராங்க, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க வந்து ஒரு 10 நிமிஷம் பேசினாலே எங்களை மாதிரி ஆளுங்கிட்ட வரண்டி வேலையே இல்லை. நம்ம ஆளுங்க செய்கிறாங்களா, நீ என்ன சொல்கிறது நான் என்ன செய்கிறது, அப்படி தான் இப்போ இருக்காங்க. அதை செஞ்சு மாற்றுங்க. தாயாகட்டும் தாரமாகட்டும் முதல்ல என்ன சொல்ல வராங்க. இப்போது என்னை பிடிக்கலன்னு, நான் செய்கிறது உனக்கு பிடிக்கலன்னா ஏன் நீ என்ன சொல்கிறதுன்னு நம்ம கேட்கக்கூடாது. நான் செய்கிறது உனக்கு ஏன் பிடிக்கலை, நீ என்ன இதில் குறை கண்ட, உனக்கு பிடிச்ச மாதிரி சொல், அதில் சரியில்லை நான் மாற்றிக்கிறேன்னு சொன்னால் விஷயம் முடிஞ்சு. நம்ம ஆளுங்க பண்ணுவாங்களா, நான் காசு போடுறேன் லாஸ் ஆனால் எந்த தானே உண்டா போ உங்கள் அப்பாட்டில் இருந்ததுன்னு கேட்பாங்க. கேட்பாங்க, கேட்க மாட்டாங்களா? ஆனால் லாஸில் லாஸ் ஆனதுக்கப்புறம் யாருங்க ரோட்டில் நிற்கிறது, யார் இவர் ஒருத்தர் எடுக்கிற முடிவில் ஃபேமிலியே நிற்கும். சரி, இப்போது இந்த மாதிரி கோவில்களுக்கெல்லாம் போனால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வேறு வேறு ஊர்களில் உள்ள கோவில்களுக்கெல்லாம் போகிறத வந்து ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாகவே போகிறாங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் சாமியை, எந்த சாமியை நான் குத்துன்னு சொல்ல, எல்லாமே சாமி தான் சரிங்களா. முருகராகட்டும், பழனி ஆகட்டும், திருப்பதி ஆகட்டும், மக்காவட்டும், எல்லாமே சாமி தான். முதல்ல வீட்டில் இருக்க தெய்வத்தை யாரும் கும்புறது இல்லையம்மா. அப்போ அது போகிறது தப்புன்னு சொல்கிறேன், போகிறது தப்புன்னு சொல்ல வரல. அனாவசிய அனாவசியம் செலவு அப்படின்னு வச்சுக்கலாம், தேவையில்லாத செலவு தானே. நம்ம முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிற தாயை எல்லாம் பார்த்துக்கிட்டு, மனைவியில் எல்லாம் பார்த்துட்டு, நம்ம ஊர் வீட்டில் இருக்கிற கோவிலாகட்டும் முதல்ல அதை முதல்ல சரியாக பண்ணுங்க. போகலாம், நல்லா சம்பாரித்து வச்சுட்டு ஒரு லெவலில் இருக்கிறவங்க அப்பப்போ ட்ரிப்பு போகலாம், எது ஒன்றாலும் செய்யலாம். மிடில் கிளாஸில் இருக்கவங்க அதுவே ஒரு ட்ரிப்பாக போகிறதுக்கு கடன் வாங்கி கூட போகிறாங்க. இந்த கோவிலுக்கு போனால் இது நல்லா நடக்கும், திருப்பதி போனால் நம்மளுக்கு பிஸ்னஸ் நல்லாகும், இங்கே போனால் நல்லா நடக்கும். நடக்கும், யாரும் இல்லைன்னு சொல்ல. அதுக்கு பதிலாக நீ இங்கே சுத்தமாக வை, நீ இங்கே சுத்தமாக வச்சா உக்காந்துருத்து தான் கொட்டும். சில பேர் பாருங்கம்மா தொழுவ மாட்டாங்க, சாமி கும்பிட மாட்டாங்க, எந்த ஒரு கையேந்து சாமி கும்பிட மாட்டாங்க, ஒரு ஊதத்தை கூட ஏற்ற மாட்டாங்க, ஒரு கற்பூரம் கூட ஏற்ற மாட்டாங்க. அவன் சாப்பிடல, சாப்பிட்றானா இல்லையா, ட்ரெஸ் போகிறானா இல்லையா, வண்டியில் போகிறானா இல்லையா, லைஃப்பில் இருக்காரானா இல்லையா. ஸோ இதில் என்ன தெரியுது உங்களுக்கு, சாமி கும்பிட்டா தான் நம்மளை சாமி பார்த்துப்பார். நம்ம சாமி உண்டியில் போய் லட்ச லட்சமாக போட்டால் தான், 10,000 போட்டால் தான் நம்மளை சாமி கொடுப்பாருன்னு கிடையாது. உன் எண்ணம் நல்லா வச்சுக்கோ, நீ உன் கூட இருக்கிறவங்க நல்லா வச்சுக்கோ, மேலே இருக்கிற உன்னை நல்லா வச்சுப்பான். இதுதான் உண்மையான வார்த்தை. இது நிறைய பேருக்கு தெரியல. அதை விட்டுட்டு ரோட்டில் போய் சிக்னல் என்னன்னு தான் ஒருத்தர் வந்து ஐயான்னு வாங்க, சில்ட்ரில் போன்னு வாங்க, ஆனால் அடுத்த சிக்னலில் கோவிலில் பண்ணின்னு ஐனு மண்ணு எடுத்து உண்டியில் போட்டுருவாங்க. ராஜிக்கு இப்படி தானே போயிட்டுருக்கு. ஆனால் அந்த விரோணி 10 ரூபா கொடுத்துருந்தேன்னா உனக்கு 1000 ரூபா வந்திருக்கும். கோவில் அவனா 1000 பேர் போடுறானுங்க, நீ 1000 ஒன்று தானே. இதே அவனுக்கு 1000 பேர் இல்லை, 10 கூட போட்டிருக்க மாட்டான். நீ ஒருத்தன் போட்டு பாரு, அந்த ஒருத்தனோட வயிறு உன்னை வாழ்த்தும், அவன் குடும்பமே வாழ்த்தும். இதெல்லாம் ரொம்ப பெருசுமா, அதெல்லாம் சொல்ல போனீங்கன்னா புல்லரிச்சிரும்.
புரியுதுங்களா? ஸோ அதனால் நம்ம ஷார்ட்டாக சொல்கிறது என்னென்னா, எங்கே இருக்கோ அதை மனசார நினச்சிக்கிட்டு சுத்தமாக வச்சுக்கிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்தாலே லைஃப்பில் சூப்பராக இருக்கும். சரி, இப்போ ஒருத்தங்களோட கர்மாவும் வந்து அவங்களுடைய லைஃப்பை பாதிக்கும், அவங்களுடைய குழந்தைகளோட லைஃப்பையும் பாதிக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த கர்மான்றது இப்போ நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களா, இல்லைனா வந்து சில பேர் சொல்லுவாங்க போன ஜென்மத்தில் நீங்கள் பண்ணீங்க, இல்லை உங்கள் அப்பா அம்மா பண்ணியிருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதனால் என்னன்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருங்க சார். கரெக்டாக கேட்டீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கர்மான்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அது கர்மான்றது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கர்மாவா என்ன ஆகிட போகுதுன்னு நினைக்கிறாங்க. கர்மான்றது விதை, விதை மாதிரி அதை போட்டால் அறுவடை செஞ்சே ஆகணும். ஒரு கத்தி எடுத்து நீங்கள் நெஞ்சில் குத்துனா அது கர்மாவில் சேராது, அதே கத்தி எடுத்து பின்னாடி முதல குத்துனா கர்மாவில் சேரும். அவன் பாக்கெட்டிலேருந்து நீங்கள் 10 ரூபா கேட்டு வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அது பாவத்து கர்மாவில் வராது, அதே 10 ரூபா நீங்கள் திருடி சாப்பிட்டீங்கன்னா கர்மாவில் வரும். இப்போ எங்கள் அப்பா வந்து கரெக்டாக நடந்திருந்தார்னா எனக்கு கர்மா இருக்காது, ஆனால் அவர் கொஞ்சம் அப்படியே அப்படியே வந்திருந்தாரா அந்த கர்மா எனக்கு இருக்கும், அதுக்கு நான் பதில் சொல்லியே ஆகணும். இப்போ சின்ன தப்பு பண்ணுறான், அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு உள்ளத்துக்கு போகிறாங்க, 3 மாதம் தண்டனை கொடுக்குறாங்க, வெளியில் வந்த தண்டனை அனுபவிச்சிடறான். இப்போ 4 ரூமுக்குள்ளே நடக்கிற தண்புக்கு யார் தண்டனை கொடுப்பான்? அப்பா அம்மாவோட சொத்து மட்டும் பிள்ளைங்களுக்கு சேராது, கர்மாவும் சேரும். கணவன் மனைவி வந்து கல்யாணம் முடிஞ்சு கொஞ்சம் வருஷங்கள் வந்து ரொம்ப நல்லா இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அவங்களுக்கு இடையில நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஸோ அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஒற்றுமை இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. இதுக்கு வந்து ஏதாவது கோவிலுக்கு போறது இல்லைன்னா ஏதாவது பரிகாரங்கள் அந்த மாதிரி இருக்குதா சார்? இருக்கும், கண்டிப்பா இருக்கு. தெய்வத்துக்கிட்ட போறது தப்பு இல்லைல்ல. முதல்ல கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஹஸ்பண்ட் வைஃப்குள்ள சண்டை வருதுன்னா அது போனதுலேயே நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ தப்பு எங்க நடக்குது? இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்துல வந்து மனைவி வந்து வீட்டுக்காருக்கு நல்ல முறையாக நடந்துப்பாங்க, ஐ மீன் முகத்தை சொல்கிற பண்ண எல்லாருக்கும் 2-3 முகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. கணவர்கிட்ட 1 முகமாக நடந்துப்பாங்க, மாமியார்கிட்ட 1 முகமாக நடந்துப்பாங்க, சரிங்களா? கூட இருக்க சுற்றி இருக்கிறவங்ககிட்ட 1 மாதிரி நடந்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் மாமியாரை நினைக்காம தாயாக நினச்சி லைஃப்பை கொண்டு போகலாம். ஸோ அங்கே பிரிவினை வராது, அம்மாவே இல்லையா? ஸோ அதே மாதிரி மாமனார் இந்த சொந்தம் இருக்கிற பந்தம் மச்சனாக இல்லாமல் ஒரு பிள்ளையாக நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சொந்தமாக நம்ம குடும்பம் தான் இது அப்படின்னு நினச்சி நம்ம ட்ராவல் பண்ணாலே லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். கையில் இருக்கிற 5 கடவுள் படிச்சு தான் ஒன்று ஒரு மாதிரி இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ இங்கே இருக்கிறீங்கன்னா இது உங்களோட வீடு, இது வேறு லைஃபு, இது 22-25 வருஷம் இருந்தால் இந்த லைஃபு, மீதி இருக்கிற 50-60 வருஷம் இந்த லைஃபு தான் அப்படின்னும்போது அங்கே யார் யார் எப்படி எப்படி இருக்காங்க, மாமியாருக்கு இந்த மாதிரி நடந்துக்கணுமா, வீட்டுக்காருக்கு இப்படி நடந்துக்கணுமா, மாமா ஐ மீன் மாமனார் என்னுவாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்துக்கலாமா அப்படின்னு தகுந்த மாதிரி பொண்ணு நம்மளை மாற்றிக்கணும். இப்போ நீங்களே போறீங்கன்னா அப்படி தான் மாற்றிக்கணும், ஆமாம் தானே? அது தகுந்த மாதிரி மாற்றிட்டு மாமியார்கிட்ட நாசூக்கா அவங்கள மாதிரி கொண்டு போய் அரவணைப்பு பண்ணோன்னா நீங்கள் எங்கள் மருமகம் மட்டும் இல்லை, நீங்கள் தான் எங்கள் ராணி. நம்மால் செய்கிறாங்களா இல்லையே? போன உடனே அந்த 1 வாரம் தான், அந்த 10 நாள் 2 மாதம் கூட ஆஃபி எதுக்குலாம் லைஃப் ஹாப்பியாக போகுதுன்னா அந்த ஆஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹனிமூன் போயிடுவாங்க, சொந்தங்கள் வர்றது போகிறது அப்படின்னா லைஃபு குடும்ப வாழ்க்கை வீட்டு வேலை செய்யணும் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும்போது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும். அவள் இது செய்ய மாட்டா, அது செய்ய மாட்டா, அதை மாட்டா, அது அதே மாதிரி நான் மருமகளும் கூட தப்பு சொல்ல, சில மாமியாருங்களும் இருக்காங்க என்கிட்டயே சில கேஸ் வரும், 1 வேலையும் செய்ய மாட்டா, 1 வேலையும் பண்ண மாட்டான், ஏன் 1 வேலை செய்ய மாட்டேன்னா அவள் வீட்டில் கற்றுக் கொடுக்கல, அவள் செல்லமாக வளர்த்துட்டாங்க. செல்லமாக வளர்த்த ஒரு பொண்ணு எடுத்து வந்து ஒரு வீட்டில் நீ உடனே கிச்சனில் எதுவுமே விட்டுட்டு எனக்கு இது செய்ய அது செய்யணும் எப்படி செய்யும், உங்கள் பொண்ணாக தான் நீங்கள் செய்வீங்க, அந்த மாதிரி நான் அவங்க புரிஞ்சு அவங்களும் அதுமாதிரி நடந்துக்கணும், கரெக்டுங்களா சொல்ல வருது? ஸோ இதுதான் சிம்பிள் லாஜிக். இதெல்லாம் பண்ணிவிட்டு இதில் நம்ம சரியாகவும் வச்சுக்கலாம், அப்படி இல்லை நம்மளுக்கு மனசு ஒரு மாதிரியாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குது, குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன சண்டைகள் வருது, எதனால் சண்டை வருதுன்னு தெரியல அப்படின்னா 2-3 விஷயமாக அதை பிரித்து கூட சொல்லலாம். ஒன்று வீட்டோட வாஸ்துன்னு சொல்லுவாங்க, அது அந்தந்த இடத்துல அந்தந்த பொருள் அங்கே கரெக்டாக இருக்கணும். சில பேர் நினைக்கிறாங்க வாஸ்தால் என்ன ஆகிட போகுதுன்னு, சரித்திரமே அழிஞ்சிரும் வாஸ்தால், அதந்த மூலையில் அதை அங்கங்கே கரெக்டாக வைக்கணும். சில பேர் கேள்வி கேட்பாங்க நான் 9வது மாடி இருக்கேன், 9வது ஃப்ளோர் வாங்கியிருக்கேன், நான் எங்கேருந்து வாஸ்து பார்க்குறது? நீ பில்டிங்கை நவுற்றி வைக்க வேணாம், உள்ளே இருக்கிறது ஓரளவுக்காவது நீ வாஸ்தாக மாற்றிக்கலாம். வண்டி மட்டும் வாஸ்தாக இருக்கணும், ஸ்டைலாக இருக்கணும், சூட்டாக இருக்கணும் வாங்குகிறோம், வீடை கோட்டை விட்டுறோம், இடத்த கோட்டை விட்டுறோம், ஃபேஸிங் இருக்குது இந்த ஃபேஸிங்லாம் வாங்கணும், நம்ம இதுக்கு செட் ஆகுமா, இது 500 ரூபாக்கு தோங்குற சட்டையை 10 தடவை போட்டு வாங்குகிறோம், ஆனால் ஃப்ளாட் அப்படி பண்ணுறோமா, சீப்பான் பெஸ்ட்டாக இருக்கா, ஓயே மரில் காற்று வர மாதிரி இருக்கா, வாங்கிடுறாங்க. ஆனால் வாங்கிட்டு இப்போ பின்னாடி இவ்வளோ வச்சுக்கிட்டு இருக்காங்க பிரச்சனைகள். ஸோ இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரக்கூடாதுன்னா முதல்ல வீட்டை சரி பண்ணணும், வாஸ்து பிரகாரம் இருக்கான்னு பார்க்கணும். 1 வாஸ்துக்காரன்ட்ட போயிட்டு பார்த்துட்டு ஃபுல்ஃபில் ஆகிடக்கூடாது, 4-5 பேர்கிட்ட பார்க்கணும், இவர் சொல்கிறது சரி இருக்கா, இவர் சொல்கிறது சரி இருக்கா, இல்லை இவர் ஒரு 3-4 பேர் ஒரே மாதிரி சொல்லி இதுதான் கரெக்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 3வது பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாடு, சொல்லப்போனால் ஃபஸ்ட்டே அதுதான்,
நான் இப்படி எதுக்குன்னா இருக்க இடத்துலேருந்து சொல்ல வரேன். ஸோ மூணாவது பார்த்திங்கன்னா தெய்வ வழிபாடு. இப்போ எங்கள் இஸ்லாத்தில் ஒரு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் வந்து ரொம்ப வசதியாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மெக்காக்கு போவாங்க, மெக்கா போவாங்க. கொஞ்சம் வசதி இருக்காமல் என்ன பண்ணுவாங்கன்னா தர்காங்களுக்கு போவாங்க. இஸ்லாத் முறையில் இருக்கிறவங்க ஹிந்து ரிலீஜியஷனாக வருவாங்க. இப்போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போகிறது, குடும்பமாக போகிறது. நீங்கள் கேட்டிங்களே டூராக போகலாமா, தெய்வ வழிபாடு பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு டூராக போயிட்டு அவங்க அவங்களுக்கு தேவையான சாமி கும்பிட்டு கோரிக்கை வைக்கணும். எந்த சாமியாக இருந்தாலும் சரி கோரிக்கை வைக்கணும். கோரிக்கைன்னா இது செஞ்சு கொடு, நான் செய்வேன்னு இல்லை, நீ தான் என்னை படைத்த, நீ தான் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த, நீ தான் என்னை தூக்கி விடணும், நான் இந்த மாதிரி சிக்கிக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கேன், நீ என்னை காப்பாற்று இப்படின்னு கோரிக்கை வைக்கலாம். எந்த சாமியாக இருந்தாலும் சரி, இதில் ரிலீஜன்ன்ற வார்த்தைக்கு இங்கே இடமே கிடையாது. வந்து ஃபினான்ஷியலும் அவங்க வந்து நல்ல ஒரு செட்டிலாக தான் இருப்பாங்க, விசா கூட கிடச்சிருச்சு, ஆனால் வந்து ஏதோ ஒரு தடங்கள் இருந்துகிட்டே இருக்குது. ஃபாரின் போகணும் ட்ரை பண்ணுவாங்க, படிக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லை வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், அந்த ஒரு தடங்கள் அப்படின்றது ஒருத்தங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து என்ன காரணம்? ஈஸியாக ஒரு லெட்டரில் முடிய வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு வருஷம் இழுத்துட்ருக்கோம், நிறைய கேஸ் என்கிட்டே வரும். அப்படி வரும்போது அவங்களுக்கு நம்ம கணக்கு போட்டு பார்ப்போம், ஏன் இந்த ஊரை விட்டு இந்த நாட்டை விட்டு வேறு நாடுக்கு போக முடியல அப்படின்னா. சில பேருக்கு வந்து யோகம் இருக்காது. என்ன யோகம்னா கடல் தாண்டி போகிறதுக்கும் ஒரு யோகம் இருக்கணும், எல்லாருமே பண்ணிட முடியாது. அதுக்கு பேர் தான் யோகம்னு சொல்லுவாங்க. ஒரு கடல் தாண்டி ஒரு கடலுக்கு ஒரு நாட்டுக்கு போகிறது சாதாரண விஷயம் கிடையாது, எல்லாரும் ஒன்றும் போயிட முடியாது. ஒரு டைம் ஒன்று அமையணும், நேரம் காலம்லாம் கரெக்டாக இருந்து டைம் அமைஞ்சு அவர்கிட்ட வந்து உத்தரவு வரணும், நீ இந்த நாட்டில் இந்த நாட்டுக்கு போகலாம், உனக்கு அந்த யோகம் இருந்தால் பிறக்கும் போதே உனக்கு பறக்கிற யோகம் இருக்குது அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் அதில் ஏன்னா பரிகாரம் பண்ண வேண்டியது இருந்தால் அது அவங்களுக்கு முறையில் சில பரிகாரம் பண்ணி ஏன் தடங்கலாகுது எங்கே இடிக்குதுன்னு பார்த்தா தடங்களை சரி பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக அவங்க பயணம் பண்ணலாம், போகலாம், படிக்கிறவங்க படிக்கலாம், வேலை செய்கிறவங்க செய்யலாம். இப்போ அந்த மாதிரி ஃபாரின் போகிறதுக்குன்னு ஒருத்தங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட வரும்போது அவங்களுக்கு அந்த யோகம் இருக்குதா இல்லையான்னு நீங்கள் வந்து எதை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க? அது கண்டுபிடிப்பில் மேம், அது வந்து என்ன பண்ணுவோம், கணக்கு போடுவோம். எப்படின்னா இப்போ டேட் ஆஃப் பர்த் இருக்குது, பிறந்த கிழமை இருக்குது, அந்த நாலு நட்சத்திரம்லாம் வச்சு. ஜாதகம் கிடையாது, நான் ஜாதகம் பார்க்க மாட்டேன். எங்கள் வந்து பண்ணுவாங்க பால் கித்தாப்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு சொன்னால் எழுதி பிறந்த கணக்குன்னு வச்சுங்க, கணக்கு பிறந்த டேட்லேருந்து கணக்கு வச்சு இவங்க இப்போ ப்ரெசண்ட்டாக இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, இது வரையும் இதுக்கப்புறம் ஆஃப்டர் எப்படி இருக்க போகிறாங்க, அந்த இருக்க போகிறதுல இவங்களுக்கு வெளிநாட்டு போகிற யோகம் இருக்கா, பயணம் கடல் தாண்டதுக்கு இவங்க ஏழு கடல் அஞ்சு கடல் தாண்டதுக்கு இவங்களுக்கு அந்த கொடுப்பனை இருக்கா அப்படின்னு அமைப்பு இருக்கும். கம்பல்சரி ஜாதகம் பார்க்குறவங்க ஜோதிடலையும் பார்ப்பாங்க, எங்களுதுலேயும் கணக்கு பார்த்தாலும் வரும், ஓலைச்சொடியிலேயே பார்த்திங்கன்னா வரும். அந்த மாதிரி தான் அந்த ஓலைச்சொடிக்கு அடுத்து தான் ஜாதகம் வச்சு ஜாதகம் அடுத்தது எங்களுதில் பால் கித்தாப்னு சொல்லுவாங்க, அதுலேயே வந்துடும். இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்த, இப்போ எப்படி இருக்க போகிற, நீ எது வரையும் வாழ்க்கை முடியும்னு. இப்போ உடம்புல நம்மளுக்கு ஒரு வலி வருதுன்னா எங்கே இந்த உடம்பு ஸ்கேன் எடுத்து பார்க்குறோங்க, பார்க்குறோமா இல்லையா, இங்கேயும் வலி வருது டாக்டர் அப்படின்னு பார்க்குறோம், ஸ்கேன் பார்த்தா அதில் எதனா ஒரு மிஸ்டேக் இருக்கும், அதை சரி பண்ணால் வலி போயிடும். அப்போ உனக்கு வலியெல்லாம் ஏன் எங்கே எதுக்கு வரல, அது எதனாலும் முதல்ல பார்க்கணும், அதை பார்த்து கிளியர் பண்ணால் வே கிடைக்கும். வழியே இல்லாமல் நடக்கணும் நடக்கணும், நான் பாதி இல்லாமல் எங்கே நடக்கிறது? ஏன் நீங்கள் சொன்னீங்களே இந்த பால் கீதாப், அதை வச்சு நான் பார்த்து சொல்லுவேன் லைஃப் ஃபுல்லாகவே பார்த்துடலாம் அப்படின்னு. இப்போ அதை வச்சு எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு கண்டுபிடிக்க முடியுமா? 100% முடியுமா. இப்போ ரெண்டு பேர் இப்போ லவ்வர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள வந்து ஏதாவது ஒரு பிரிவினைகள் வருது அப்படிங்கும்போது அதுக்கும் வந்து அதில் தீர்வு உண்டா? கரெக்டாக கேட்டீங்க. லவ்வர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட கிளைண்ட்ஸாக வரவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 95% லவ்வர்ஸ் வருவாங்க. ரெண்டு பேருக்கும் வருவாங்க, தனித்தனியாக வருவாங்க, தனித்தனியாக வருவாங்க, ஒன்றா எப்படி வருவாங்க, இதோ ரெண்டு பேருக்கும் வந்து ரெண்டு பேருமே பார்ப்பாங்க, நம்மளுக்கு ஒரு மேரேஜ் பண்ணால் சரி வருமா, இது நம்மளுக்கு லைஃப் லாங் சரி வருமா பார்ப்பாங்க. சில அந்த ஜென்ஸ் சர்க்கிளில் வருவாங்க, சொல்லப்போனால் ஜென்ஸ் சர்க்கிளில் வர்றது கம்மி, கேர்ள்ஸ் வர்றது அதிகம். இந்த பையன் நம்மளுக்கு சூட் ஆகணும், லைஃப் லாங் சர்வே பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறவங்களும் இருக்காங்க, லவ்வர்ஸும் வருவாங்க. இப்போலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த லவ் பண்ணுற போதே இதெல்லாம் பார்த்துட்டு தான் பண்ணுறாங்க. அப்போ பார்க்கணுமா, பார்க்காம இருந்தால் எப்படிமா? இப்போ ஸ்டேட்டஸ் பார்க்குறீங்கள, நம்ம மந்த்லி 1 lakh சம்பாதிக்கிறானா, 5 கிரெடிட் கார்டு வச்சுருக்கானா, பைக் வச்சுருக்கானா, நம்மளை சர்வே பண்ண முடியுமா, வாரத்தில் வீக்கெண்டு மால் கூட்டு போவானா, ஹாப்பியாக வச்சு பண்ண பார்க்கும்போது லைஃப் லாங் இவன் கூட வருவானா, நம்ம பாசமாக பார்த்துப்பானா, தார தாரமாக பார்க்காம தாயாக இருந்து பார்த்துப்பானா, அது முன்கொண்டு பார்க்கணும். சரி, இப்போ நிறைய லவ்வர்ஸே வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 வருஷம் லவ் பண்ணுறாங்க, 7 வருஷம் லவ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு இடையில வந்து ஒரு பிரிவு வந்து எதனால் வருதுன்னே தெரியாமல் வருது அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு வந்து மெயினாக என்ன ரீசன்ஸ்? என்ன ரீசன் பார்த்தீங்களாம்மா, முதல்ல வந்து அவங்க ஆசை, எப்படி பேராசைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தா பெஸ்ட்டாக தெரியுது, ஒன்றுக்கு ஒன்று ஒன்று பெஸ்ட்டாக தெரியுது, அதனாலேயே சில பேர் இருக்காங்க. இப்போ என்கிட்டே சில பேர் வருவாங்க, இப்போ நீங்கள் சொன்னதை வச்சே நான் சொல்கிறேன், சில பேர் பார்த்திங்கன்னா ஐயா நான் 7 வருஷம் லவ் பண்ணேன்,
சின்சியராக லவ் பண்ணேன். அவள் எல்லாமே நான் அவளை செஞ்சேன். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃபஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணால், ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா பிளாக் லிஸ்ட்டில் போட்டால், மூணாவது நாள் சிம்மே மாற்றிட்டேன் அப்படின்வாங்க. 7 வருஷம் வாழ்க்கை 3 நாள் 36 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். அது அவனுக்கு ஷாக்காக இருக்கும். அது என்ன அப்படின்னு நம்மக்கிட்ட வந்து உட்காந்து நம்ம கணக்கு போட்டு சில விஷயம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, சில பேர் வந்து லைஃப்பை வந்து சூஸ் பண்ணுறாங்க. எப்படி ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்திங்களா, அந்த வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். ஸோ லைஃப்பை சூஸ் பண்ணுவாங்க. இவங்க கூட இருந்தால் நம்ம லைஃப்பு சரியாக வருமா, கடைசி வரையும் சர்வே பண்ண முடியுமா, நம்மளை பார்த்துக்கிற கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு சில பேர் சூஸ் பண்ணுறாங்க. தப்பு இல்லையே, நான் பிரியிறது தப்புன்னு சொல்ல தப்பு இல்லைன்னு சொல்ல வரல. இந்த மாதிரி சூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. அந்த சூஸிங் வந்து நீ லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே சூஸ் பண்ணியிருக்கணும். டைம் பாஸ் லவ்லாம் பண்ணிக்கிட்டு எனர்ஜிலேருந்து எவர் எல்லாமே வேஸ்ட்டு. பேர் கேட்டு போய் லாஸ்ட் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவில் நிற்கிறாங்க. இப்போ லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அவங்கக்கிட்ட பார்க்க வர்றது, லவ் பண்ணிவிட்டு ஒரு 6 வருஷம் 7 வருஷம் கழித்து பார்க்க வர்றது, இதெல்லாம் இன்னொரு பக்கம் இருக்குது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு பார்க்க வருவாங்க. இப்போது மேபி கல்யாணம் பண்ணிட்டோம், லவ் பண்ணோம், மேரேஜ் பண்ணோம், அதுக்கப்புறம் ரெண்டு பேத்துக்கும் செட் ஆகலை அப்படின்னு ஒருத்தங்க வராங்கன்னா அவங்களுக்கு எதுவும் பார்த்து சொல்லுங்க. வருவாங்கம்மா. அது வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஹஸ்பண்ட் எக்ஸாம்பிள் ஒரு ஒய்ஃப் வராங்க, ஐயா எங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபால் தான் வாழ்ந்துட்டுருக்கோம், பட் எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அவரோட பிஹேவியர் சரி கிடையாது, ஒரு வித்தியாசமாக இருக்குது, எனக்கு சரியாக என் கூட கம்யூனிகேஷன் பண்ண மாட்டாரு, என் கூட ஹாப்பியாக இருக்க மாட்டாரு, பேச மாட்டாரு, எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு, மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாருன்னா. ஸோ அந்த மாதிரி பட்டு அவர் பின்னாடி என்ன பண்ணுறாரு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, பிளாங்காக இருக்கும். இவங்களை வெறுப்பு காட்டுறது பிஹேவியர் சேஞ்ச் ஆகிறது மட்டும்தான் தெரியும். அப்படின் இருக்கும்போது அப்படியே தந்தால் நம்ம எங்களை மேலாட்டு கொடுப்பாங்க, என்கிட்டே கேஸ் வரும். அப்போ நான் எடுத்து என்ன பண்ணணும்னா கணக்கு போட்டு பார்த்தோன்னா நம்ம ஐயா வந்து வேறு அஃபேர்ன்ற ஒரு சப்ஜெக்டில் இருப்பார். எப்படி பார்ப்போம்னா நிழல் வச்சு நம்ம பார்த்துருவோம். எந்த ஒரு ஐடென்டிஃபையும் நம்மளுக்கு தேவையில்லை. நடந்திருக்கிற பொறுத்தரோட அந்த கேரக்டரோட பேர் அவங்க மதர் நேம் கொடுத்தாங்கன்னா இவர் என்ன கூட கம்யூனிகேஷனில் இருக்கார், அந்த ரிலேஷன்ஷிப்பு எவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கு, பாதியிலே நிற்கிதா, இல்லை ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வெறியும் போயிருக்கா, இல்லை சும்மா பேச்சு மட்டும் தான் போயிட்டுருக்கான்னு முழுக்கொண்டும் பார்த்து சொல்ல முடியும். ஓகே சரிங்களா. அப்படி சொல்லும்போது தான் அங்கே தலை நம்ம சில பேர் மாட்டுவாங்க, இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குன்னு. ஸோ சில பேர் கேட்பாங்க இது எதுக்குன்னா வழி இருக்கான்னா, வரவங்க விஷயத்தில் ஒரு உண்மை இருந்ததுன்னா அவங்க உண்மைக்காக வராங்க, எனக்கு இது என் ஒய்ஃப் வேணும், என் ஹஸ்பண்ட் வேணும், எனக்கு லைஃபே அவர் தான் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவன் யூகே யூஎஸ் கனடா எங்கே இருந்தாலும் சரி வர வச்சு நான் கொடுத்துருவேன். அந்தளவுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம், செஞ்சு தரேன் சார். அல்லாஹ்வோட கிருபையால் பண்ணுறோம். ஒரு வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. இதே போல அடுத்த ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி. நன்றிமா. பிரம்மாண்டம் பேரின்பம் சிறந்த தரம் சிறிய விலை ஃபேண்டஸ்டிக் ஜெயச்சந்திரில் மட்டுமே ஆடி தள்ளுபடி 5 முதல் 80% வரை. ஐபிசி பக்தி வழங்கும் ஆடி பரவசம் 2023 August 4 வெள்ளிக்கிழமை நடக்க இருக்கு. முத்துசிற்பி அண்ணாவோட நாங்களும் பாட போறோம்ங்கிறது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. உங்களோட வருகைக்காக வாணி மஹால்ல நாங்க காத்துட்டு இருப்போம். மறக்காம வந்துருங்க.